குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வெளியாகிறது. படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஜூலை 12 தேதி திரைக்கு வருகிறது இந்தியன் பார்ட் 2. மே 22 தேதி படத்தின் முதல் பாடல் வெளியாகும் என அறிவிப்பு. கல்கி 2898 சிறப்பு கதாபாத்திரத்திற்கு டப்பிங் பேசுகிறாரா கீர்த்தி சுரேஷ்? ஸ்டார் படம் மூலம் மாஸ் காட்டும் நடிகர் கவின். படத்தின் மொத்த வசூல் எவ்வளவு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பேரன் வேத் கிருஷ்ணாவின் பிறந்த நாள் கொண்டாட்ட வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. நடிகர் அஜித் நடிப்பில் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி திரைப்படம் உருவாகி வருகிறது. படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியிருக்கும் நிலையில் 2025 ஆண்டு பொங்கலுக்கு படம் வெளியாகும் என படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து 28 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கர் கமலஹாசன் கூட்டணியில் இந்தியன் 2 படம் வெளியாக உள்ளது. படத்தின் முதல் பாடல் மே 22 தேதி வெளியாகும் எனவும் படம் ஜூலை 12 தேதி திரைக்கு வரும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முதல் பாகத்தினை போலவே 2 பாகமும் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியன் 3 பாகமும் வெளியாகும் என்ற தகவல் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கல்கி 2898 படத்தில் நடிக்கும் சிறப்பு கதாபாத்திரத்திற்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் டப்பிங் பேச உள்ளதாக தகவல். நாக் வசுவின் இயக்கத்தில் 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகும் படம்தான் கல்கி 2898. பிரபாஷ் இரவாக நடித்து வரும் இந்த படத்தில் நடிகர் கமலஹாசன் வில்லனாக நடிக்கிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். இந்த நிலையில் கல்கி 2898 படத்தில் சிறப்பு கதாபாத்திரம் ஒன்றிற்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் டப்பிங் பேச உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இளன் இயக்க கவின் நடிக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் ஸ்டார் திரைப்படம் தயாரானது. கவின் நடித்த ஸ்டார் திரைப்படம் கடந்த மே 10 தேதி வெளியான நிலையில் படம் நாளுக்கு நாள் நல்ல வசூல் வேட்டை நடத்தி வருகிறது. படம் ரிலீஸ் ஆகி 3 முடிவில் 15 கோடி வரை வசூலித்ததாக படக்குழு அறிவித்தார்கள். தற்போது மொத்தமாக 2 முடிவில் படம் ரூபாய் 21 கோடி வரை வசூலித்து ஹிட் லிஸ்டில் இடம் பெற்றுள்ளதாம். நடிகர் ரஜினிகாந்த் தனது பேரன் வேத் கிருஷ்ணாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். சென்னையில் உள்ள தனியார் டப் கிரிக்கெட் மைதானத்தில் தனது மகனின் பிறந்த நாளை கொண்டாடினார் சௌந்தர்யா ரஜினிகாந்த். இதில் ரஜினியின் மனைவி லதா உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்றனர். கிரிக்கெட் தீமில் கொண்டாடப்பட்ட இந்த பர்த்டே பார்ட்டியின் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.